சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி சுவாமியினுடைய நல்லாசிகள், ஆசீர்வாதங்கள், நல்வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு பிப்ரவரி மாதம், பிப்ரவரி மாத ராசி பலன். கும்பராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே பிப்ரவரி மாதம் சிறப்பானதாக இருக்கும். இந்த கும்பராசி அன்பர்கள் இதுவரையில் தங்கள் வாழ்நாளிலே பார்த்திடாத அல்லது எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்களை, மாற்றங்களை, எதிர்பார்க்காத விஷயங்களை சந்தித்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. இது நிறைய பேர் கமெண்ட்லயே நீங்க பாட்டுங்க சாமி, ட்ரூ, கரெக்ட், இப்படித்தான் சாமி, இதுவரை நான் இது மாதிரி கேட்டதே இல்லை, அந்த மாதிரிலாம் கமெண்ட் வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது எதை, என்ன உண்மையான பலன்கள் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து உங்க இடத்துல ஒப்படைக்கிறோம், ப்ரெசென்ட் பண்றோம். கும்பராசி அன்பர்கள் இதே நிலைமை தான். எனக்கு 40 வயசு ஆகுது சாமி, இதுவரை நான் இந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்த்ததே இல்லை, நான் சந்திச்சதே இல்லை என் வாழ்நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகிய புதிய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும், எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்திருக்கும். கற்பனையே செஞ்சிருக்க மாட்டீங்க, நம்ம வாழ்வில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வரும், இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வுகள் வரும்னு கும்பராசி அன்பர்கள் கற்பனை செய்திருக்க மாட்டார்கள். எப்பயுமே நல்ல விஷயம், நல்லபடியாகவே போகும், பாசிட்டிவாகவே எண்ணக்கூடியவர்கள் கும்பராசி அன்பர்கள். அவங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களால் அதை ஏற்றுக்கொள்வது சற்று கடினமாக உள்ளது. ஆனால் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கும்பராசி அன்பர்களே. இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத்தருவதே பிப்ரவரி மாத பலனாக உங்களுக்கு அமைகிறது. தொழில் துறை எப்படி சாமி இருக்கும்? பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் 10ஆம் தொழில் ஸ்தான அதிபதி, தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவான் பத்துக்குடையவன், பத்துக்குடைய செவ்வாய் பகவான், விருச்சகம்தான் உங்களுக்கு 10, தனுசு 11, மகரம் 12. 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடமாகிய ரிஷபத்திலே வீற்றிருக்கிறார். இதனால் வரையிலும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி முடிஞ்சு ஒரு மாசம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும். ஆனா கும்பராசி நேயர்களை இந்த பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த ராகுவோட சேர்ந்தால தொழில வேறு பிரச்சனைகளோ, தொழில இடர்பாடுகளோ, தொந்தரவுகளோ, எதிரிகளால் பிரச்சனையோ, கடன் பிரச்சனையோ, தெரியாத நபர்களால பிரச்சனையோ வருவதற்கு, கழகங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அதுக்கு தேவையான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும். தொழில்துறை எப்படி இருக்கும் சாமி கேட்டால், தொழில்துறை நன்றாக இருக்கும், தொழில முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில வரவு செலவுகள் அதிகரிக்கும், நித்தம் நித்தம் நடைபெறுகின்ற டெய்லி பிசினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், அதுல குறைகள் இருக்காது. அப்போ எங்க சாமி நீங்க கவனமா இருக்க வேண்டும் என்று, கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், சரிதான், புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதே போல தொழில் சம்பந்தப்பட்ட, பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழில் நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், வரவு செலவு நன்றாக இருக்கும், பண கஷ்டங்கள் குறையும், பண தட்டுப்பாடுகள் குறையும். ஆனால் அந்த வேலை கிடைச்சி தொழில் செய்யறது ரொம்ப, நீங்க அதை கவனிச்சு செய்ய வேண்டியது, அதிக ஈடுபாடு கொடுக்க வேண்டியது இருக்கும் கும்பராசி நேயர்களே. அதே போலதாங்க வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்கள் நீண்ட நாட்களாக வேலைக்கு காத்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள், நிறைய நாள் ஆகுது சாமி, நிறைய மாதங்கள் ஆகுது சாமி, 6 மாசமா வீட்டில் இருக்கேன், 1 வருஷமா வீட்டில் இருக்கேன்னு சொல்லக்கூடிய கும்பராசி அன்பர்கள்லாம் இருக்கிறாங்க. இதோ 2 மாசம் 3 மாசம்லாம் ரொம்ப பரவாயில்லைன்னு தான் நான் சொல்லணும். அந்த மாதிரி வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசினியர்களே, எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, நிச்சயம் வேலை கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதம் வேலை வாங்கி தரக்கூடிய மாதமாகவே அமைகிறது. தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் ராகுவோடு இதுதான் தொடர்பு வச்சிருந்தாலும், வீடு கொடுத்த சுக்கிர பகவான் லாபத்தான அதிபதியோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதனாலே வேலை வாய்ப்புகளில் லாபம் கிடைக்கும். அப்ப என்னங்க அர்த்தம்? வேலை கிடைக்கும்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி பழைய வேலை கிடைக்குமா எங்களுக்கு? நான் ஒரு பழைய உத்தியோகத்தில் இருந்த சாமி,
நான் ஒரு பழைய கம்பெனில இருந்தேன், நல்ல புதுசு 18 வருஷமா ஒரே கம்பெனில இருந்தேன், 20 வருஷமா ஒரே கம்பெனில இருந்தேன், நல்ல ரேங்க்ல இருந்தேன், நல்ல பொசிஷன்ல இருந்தேன், நல்ல சேலரியில இருந்தேன், அந்த சேலரி எனக்கு இப்ப கிடைக்குமா, அதே ஸ்டேட்டஸ் இருக்குமா, அந்த இமேஜ் இருக்குமா, அதெல்லாம் கேட்பதாக இருந்தால் கும்பராசி என்பர்களே அந்த மாதிரி வேலை கிடைக்கலனாலும் அதுக்கு கொஞ்சம் சற்று குறைவானதாக இருந்தாலும் நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் இடமாற்றம் உண்டு என்பதுதான் உண்மை. அதே போல வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும், தொழில இருந்து வந்த எதிரிகள் கட்டுப்படுவார்கள், உங்க தொழில இருந்து வந்த கலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறையும். அதே போல வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த இடர்பாடுகள், மேலதிகாரிகளை ரொம்ப இம்சை பண்ற சமயம், டார்ச்சர் பண்ற சமயம் அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அதனால உயர்ந்த மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் வேலை வாய்ப்புக்கு அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியா சினிமா துறையை சார்ந்த அன்பர்கள், சினிமா துறையை சார்ந்த அன்பர்கள் தங்களுடைய வளர்ச்சியில் அதிக அக்கறையும் அதிக கவனமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். கும்பராசி என்பர்கள் சினிமா துறையில் இருப்பார்களேயானால் நித்தம் நித்தம் ஒவ்வொரு நாளும் நீங்க புதுசு புதுசா யோசிக்கிறோம், இது எப்படி நம்ம மார்க்கெட்டு கொண்டு வரது, எப்படி நாம எல்லா இடத்துலையும் அறிமுகமாகிறது, எப்படி நாம கொண்டு போய் எல்லாத்துலையும் சேர்க்கிறது என்பத புதிய நிறைய விஷயங்கள் நீங்க புதுசா யோசிக்க வேண்டியது இருக்கும். அப்பதான் உங்களால நிலைச்சு நிக்க முடியும். ஆகவே அதிக சிந்திக்க வேண்டியது இருக்கும், அதிக அலைய வேண்டியது இருக்கும், அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டியது இருக்கும் சினிமா துறையை சார்ந்த கும்பராசி அன்பர்களே. அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையில் அரசியல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், அரசியல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அரசியல்னா செவ்வாறாக தொடர்பு சுகஸ்தானத்தில் இருக்கிறார். அரசியலை வந்து நாம ஒப்பிட்டு பார்க்கணும். அப்ப அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்பராசி நேர்களை என்னதான் ஏழரை சனி நினைக்காதீங்க, உங்களுக்கு வளர்ச்சிக்கான காலம், உங்களை வளர்ச்சிக்கான காலம், ஒரு 4 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நேரம். நீங்க புதிய முயற்சி, நான் போய் அவன்கிட்ட கேட்க மாட்டேன், நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், என்ன எனக்கு நான் பார்த்து வளர்ந்தவங்க அப்படின்லாம் சொன்னா நடக்காதீங்க, புரியுதா? கௌரவம் பார்க்கக்கூடாது, இறங்கி பணி செய்ய வேண்டும். புதிய பொறுப்புகளை நீங்க கேட்டு, சார் இந்த தொகுதியை நான் பாத்துக்கிறேன், இந்த வட்டத்தை நான் பாத்துக்கிறேன், இந்த ஒன்றியத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க இறங்கி பொறுப்புகளை கேட்டு பெற வேண்டும். அதற்கான காலம் கணிந்து வருகிறது, நீங்கள் இறங்கி செல்ல வேண்டும். பணி செய்ய உங்களுக்கு திறமை இருக்கலாம், ஆனால் அதுக்கு தேவையான வாய்ப்பு வேண்டும் அல்லவா? அந்த வாய்ப்பை இந்த பிப்ரவரி மாதம் தருகிறது. அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அந்த வாய்ப்பை இந்த பிப்ரவரி மாதத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல தாங்க மருத்துவ துறையை சார்ந்தவர்கள், இந்த மருத்துவ துறையை சார்ந்தவர்களை பொறுத்தவரையிலே மருத்துவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும், பணியில இருந்து வரக்கூடிய வேலை பளு அதிகரிக்கும், அதே போல அதில் இருந்து வர இடர்பாடுகள், நீங்க வேலை செய்யற இடத்திலேயோ அல்லது நீங்க செய்யக்கூடிய வேலையிலேயோ எதையும் இடர்பாடுகள் இருக்குமே ஆனால் அந்த இடர்பாடுகள் குறையும், அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும், அது உங்க தொழில இருந்து வரக்கூடிய தடைகளும் குறையும். ஆகிய இந்த பிப்ரவரி மாதம் மருத்துவ துறைக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. இதே போலதாங்க ப்ளூ மெட்டல் சம்பந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, தரகு தொழில் கமிஷன் தொழில் செய்யக்கூடியவர்கள், கட்டுமானம் பில்டர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், அந்த செங்கல் மணல் ஜல்லி எம்சாண்ட் போன்ற அந்த பூமியில் எதெல்லாம் பூமி, பிளாட் ப்ரமோட்டர்ஸ் ஸோ பூமி காரகத்துவம், இந்த பூமியை தோண்டி செய்யக்கூடிய எந்த வேலையை செய்பவராக நீங்கள் இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். குறிப்பா அந்த ப்ளூ மெட்டல்ஸ் விஷயத்துல வண்டி வாகனங்களால பிரச்சனை இருக்கலாம், டியூ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், அப்படின்னா கடன் சுமைகள் இருக்கலாம். இந்த கடன் பிரச்சனை எங்களுக்கு தீருமா சாமி அப்படின்னு கேட்டா, கும்பராசினியர்களே தீரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் கடன் சுமை குறையும். யாருக்கு? ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவருக்கு, பில்டர் சம்பந்தப்பட்டவர்களுக்கு, அந்த ப்ளூ மெட்டல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, இவங்க எல்லாருக்குமே கடன் சுமைகள் குறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அது அடுத்துன்னு சொன்னாக்கா கல்வி, மாணவர்கள், கல்வியை பொறுத்தவரையிலே மாணவ மாணவிகள் சிறந்து விளங்குவார்கள்.
ஆனாலுமே கூட அந்த அரசாங்க வேலைக்காக படிக்கக்கூடியவர்கள் அல்லது மருத்துவ படிப்பு நீட் எக்ஸாம் ஆகட்டும் குரூப் எக்ஸாம் ஆகட்டும் ரயில்வே எக்ஸாம் இதுன்னு ஒரு படிப்புக்காகவே ஐபிஎஸ் ஆகட்டும் நீங்க எந்த துறைக்காக படிக்கக்கூடிய அல்லது ஹையர் ஸ்டடீஸ் போறதுக்காக இருக்கிறதாகட்டும் கல்வியில் அதிக கவனம் தேவை. இது காத்திருக்கக்கூடிய காலம், கொஞ்சம் நீங்க காத்திருக்க வேண்டியது அவசியம். அடுத்தடுத்த மாதங்கள் தான் உங்களுக்கான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். என்ன சாமி நான் காத்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா படிச்சு நான் படிக்க தயார், ஆனா அந்த இடத்துல எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல அரசாங்கம் தயாரா இருக்காது, அந்த கம்பெனி அந்த யூனிவர்சிட்டி தயாரா இருக்காது. அப்ப கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை, கால சூழ்நிலைக்காக காத்திருக்க வேண்டியது இருக்கும் கல்வியில் இறங்கக்கூடிய மாணவர்களே. அடுத்ததாக கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் கும்பராசி நேயர்களே சிறப்பானதாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள். இந்த கணவன் மனைவி பிரச்சனையில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும். நீண்ட நீண்ட நாட்களாக நாங்க பிரிஞ்சிருக்கிறோம் சாமி, 2 வருஷமாவது 3 வருஷமாவது பிரிஞ்சிருக்கிற சாமி, மீண்டும் ஒன்று சேருமா சாமி கேட்டா ஒன்று சேர்வீர்கள். அது கால மாதமாகத்தான் இந்த பிப்ரவரி மாதம் திகழ்கிறது கும்பராசி என்பர்களே. அதே போல திருமணம், திருமண யோகம். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசினியர்களே தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளி போன திருமணங்கள், ஏற்பாடாகி நிச்சயதார்த்தம்லாம் நடந்து கூட நின்று போன திருமணங்கள், பத்திரிகை அடைச்சு தடைப்பட்ட திருமணங்கள்லாம் கூட இருக்கும். அந்த மாதிரி தடைப்பட்ட திருமணங்கள் மீண்டும் நடப்பதற்கு எந்த மாதம் கை கொடுக்கும்? இப்ப பண்ணலாமா சாமி அப்படின்னு கேட்டா தாராளமாக பண்ணலாம். பொண்ணு பார்க்கறது, புள்ள பார்க்கறது, கை பொண்ணு வீட்டுக்கு ரெண்டு பேர் வீட்டுக்கு போய் கை நினைக்கிறது, தாம்பூலம் மாத்துறது, இது போன்ற நல்ல விசேஷங்களை, நல்ல விஷயங்களை இந்த மாதத்தில் செய்வீர்கள், செய்யலாம். திருமண யோகம் உண்டு. அதே போல இரண்டாவது திருமணம், செகண்ட் மேரேஜ் செஞ்சுக்கக்கூடியவங்க, ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவங்க, விதவிகளாக இருக்கக்கூடியவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், இவங்களாம் செகண்ட் மேரேஜ் பண்றாங்க இல்லையா, அந்த செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறது கூட இந்த மாதம் கை கொடுக்கும். இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்கு கூட இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போலதாங்க குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியமும் அற்புதமாக உள்ளது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசினியர்கள் இந்த மாதம் அதுக்கு தேவையான மருத்துவ சம்பந்தப்பட்ட அணுகுமுறைகளை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துக்கலாம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், நல்லா டாக்டர் ஒப்பீனியன் கேட்டு வாங்கிக்கலாம், அப்படிதான் டெஸ்ட் எடுக்கிறது, அந்த போன்ற விஷயங்களை நீங்க செஞ்சுக்கலாம். அதே சமயத்துல பிராய சித்தம், பரிகாரம், பிரார்த்தனை இதெல்லாம் கூட செஞ்சுக்கிறது சிறப்பை தரும். ஆக எப்படி பார்த்தாலும் கும்பராசினியர்களுக்கு சற்று நிதானமாகவும் அதே சமயத்தில் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பிப்ரவரி மாதம் சொல்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.